ஹே கைஸ், வெயிட் லாஸுக்கு கம்ப்ளீட்டாக சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, நான் சுகரை கட் பண்ணிட்டேன் ப்ரோ, அதுக்கு பதிலாக பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன், இது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எஸ், அது நல்லதா உங்கள் ஹெல்த்துக்கு, வெயிட் லாஸுக்கு கிடையாது. சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வெயிட் லாஸுக்கு கிடையாது. சுகராக இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி, பனங்கற்கண்டாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே கேலரிஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் இந்த ஸ்வீட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுற ப்ராசஸில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த சுகர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை, வெயிட் லாஸுக்கும் நல்லது கிடையாது. ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் சுகரை கட் பண்ணிட்டு பனங்கற்கண்டு எடுத்துக்கிறீங்க இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கிறீங்கன்னா எஸ், உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. பட் வெயிட் லாஸுக்காக நீங்கள் சுகரை கட் பண்ணிட்டு பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சக்கரையோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பேட் ஐடியா. கம்ப்ளீட்டாக ஸ்வீட்டை கட் பண்ணுங்க, அப்போ தான் வெயிட் குறையும்.